ஜனம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் ஜனம் தமிழ் வணக்கம் சிவலிங்கத்தை வீட்டில் பிரதிஷ்டை செய்து வழிபடலாமா இந்த கேள்வி பலர் மனதில் இருக்கு இதுக்கான தெளிவான பதிலை சொல்லுங்க நீங்கள் சிவலிங்கத்தை வீட்டில் பிரதிஷ்டை செய்து வழிபடலாமா ஞாபகம் வச்சுக்கோங்கோ பிரதிஷ்டை செய்து வழிபடுவது வேற வேற வச்சு பூஜை பண்ணுறது வேற இந்த கேள்விக்கு அது ஆனால் பதில் சொல்லி தான் ஆகணும் என்ன பண்ணுறது சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்யலாம் சந்தேகமே வேண்டாம் அவங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுன்னா சிவலிங்கத்தை அழகாக அப்படி ஒரு தாம்பாளத்தில் வச்சு அதில் இந்த அந்த காசிலேருந்து வந்தது அப்புறம் கங்கையில் கிடச்சது அது இது கன்னியாகுமரியில் கொடுத்து கிடச்சது இப்படிலாம் இருக்குது சில மகான்கள் கொடுத்தது இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணலாம் இவ்வளவு தான் இருக்கும் இவ்வளோதான் இருக்கும் அப்படி இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணலாம் செய்யலாம் முறை ஆனால் கேள்வி சிவலிங்கத்தை வீட்டில் பிரதிஷ்டை செய்து பிரதிஷ்டை செய்கிறதுன்னா அந்த விக்கிரகம் இருக்கு இல்லையா அதுதான் அந்த விக்கிரகம் மூல விக்கிரகம் அது இவ்வளவு அதுக்கு முதல்ல அது கருங்கல்லில் தான் இருக்கணும் கருங்கல்லையும் ஆண்கல்லா பெண்கல்லா அதெல்லாம் பார்க்கணும் இருக்குது இதெல்லாம் ஆகமங்கள்லாம் இல்லை இன்றைக்கி தான் உங்கள் விஞ்ஞானம் சொல்லுது கல்லில் கல் உண்டு பெண்கள் கல் உண்டுன்னு இதெல்லாம் அன்றைக்கே பாட்டம் போட்டெல்லாம் எழுதி வச்சுட்டு போட்டான் எதையும் நாம் தொடர்றதும் இல்லை என்ன பண்ணுறது தெரிகின்றதா அந்த கருங்கல்லில் விகிரகம் அதற்குண்டான அந்த முறைப்படி தயாரித்து அதற்கு இந்த லிங்கம் எந்த அளவு அதற்கு தகுந்தார் போல ஆவுடையார் அதற்கு தகுந்தார் போல பீடம் இப்போ தயாரித்தது சொல்லியிருக்கேன் அவ்வளவு தான் மாக்கல்ல வச்சு பூஜை பண்ணாதீங்க மாக்கல் சிவலிங்கம் மாக்கள் பிள்ளையார் இதெல்லாம் கணக்கில் வராது தெரியுதா அந்த சிவலிங்கம் அப்படி இந்த கருங்கல்ல அது என்ன முறையோ அப்படி முறையாக தயாரிச்சு அதை ஒரு குருடாதர் இந்த சைவத்துல அனுபூதிமானா இருக்கணும் அனுபூதி மான் அனுபூதி அனுபவசாலி அது மட்டும் இல்லை அனுஷ்டான தாதாவாகவும் இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இவ்வளவு தடவை இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அவருக்கு என்ன உபதேசம் ஆச்சோ அந்த முறைப்படி சொல்லணும் சொல்லி அவர் எல்லாம் வழிபாடு பண்ணுறவராக இருக்கணும் அவர் அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம விகிரகம் இருக்குது இதை அவரை கொண்டு போய் அங்கே வச்சு அவரை அந்த முறைப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் நாற்பத்தெட்டு நாள் நேரம் இருக்குது அப்படி எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு மண்டல காலம் சொன்னேன் இல்லையா அந்த அபிஷேகம் அந்த இதே எல்லாத்தையும் இதை யாருக்கு கொடுக்க போகிறாரோ அவரை உட்கார வைத்து அவர் எதிரில் சொல்லி 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 இது எல்லாத்தையும் பண்ணணும் இதற்கு அப்புறமா தான் மந்திரோபதேசம் செய்து இவருக்கு கொடுக்க வேண்டும் இவரதை வாங்கி கொண்டு வந்து மறுபடியும் சொல்கிறேன் வச்சு பூஜை பண்றதை பார்த்துட்டோம் இது பிரதிஷ்டை செய்தி அப்படி குரு அவர்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து பிரதிஷ்டை செய்தி என்றால் ஆலயங்களில் என்னென்ன முறைகள் உண்டோ அவ்வளவு முறைகளையும் தான் ஆக வேண்டும் தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஆகவே பதிலை அடியின்னு சொல்லிவிட்டேன் இதை சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணலாமா சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை பண்ணலாமா என்று தீர்மானித்து கொள்ள வேண்டியது பக்தர்களான உங்கள் பொறுப்பு அடுத்த கேள்விம்மா